அனைவருக்கும் வணக்கம். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக உலகின் பெரும்பாலான நாடுகளில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது என உத்தரவிட்டுள்ளது. பணியிடங்களும் மூடப்பட்டுள்ளன. வீட்டில் இருந்தே பணிபுரியும் வசதி உள்ளோர் பணிபுரிகிறார்கள், மற்றவர்கள் விடுமுறையில் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் ஆபாச வலைத்தளங்களை பார்ப்போரின் எண்ணிக்கை 95% அதிகரித்துள்ளதாக ஓர் ஆபாச வலைத்தளம் எடுத்த கணக்கெடுப்பு தெரிவித்துள்ளது. இந்தியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ரஷ்யா, தென்கொரியா, ஸ்பெயின், அமெரிக்கா ஆகிய இடங்களில் ஆபாச பக்கங்களை பார்ப்போர் குறித்த டிராஃபிக் நிலவரங்களை அந்த தளம் வெளியிட்டுள்ளது. ஐரோப்பாவில் ஒரு மாத காலமாக ஊரடங்கு அமலில் உள்ளது. பிரான்சில் மார்ச் 17 முதல் லாக்டவுன் அறிவித்தவுடன் ஆபாச தளங்களை பார்ப்போர் எண்ணிக்கை உடனடியாக 40% அதிகரித்துள்ளது. அதுபோல் ஜெர்மனியில் மார்ச் 22 முதல் ஊரடங்கு அறிவித்த நிலையில் ஆபாச வலைத்தளங்களை பார்ப்போர் எண்ணிக்கை 25% உயர்ந்துள்ளது. சீனாவுக்கு அடுத்தபடியாக கொரோனா பாதித்த நாடு என்றால் அது இத்தாலி. இங்கு மார்ச் 9 முதல் லாக்டவுன் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஆபாச படங்களை பார்ப்போர் எண்ணிக்கை 55% அதிகரித்தது. ரஷ்யாவில் மார்ச் 30 முதல் லாக்டவுன் அறிவித்த நிலையில் 65 மேற்பட்டவர்கள் வீட்டில் தாங்களாகவே தனிமைப்படுத்திக் கொள்ள மாஸ்கோ மேயர் உத்தரவிட்டிருந்தார். அதுபோல மார்ச் 25 முதல் சினிமாக்கள், இரவு கேளிக்கை விடுதிகள் மூடப்பட்ட நிலையில் இங்கு ஆபாச படம் பார்ப்போரின் எண்ணிக்கை 56% உயர்ந்துள்ளது. ஸ்பெயினில் கடந்த மார்ச் 14 முதல் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் ஆபாச படம் பார்ப்போரின் எண்ணிக்கை 60% தாண்டியது. அதுபோல் இந்தியாவில் கடந்த மார்ச் 25 முதல் 21 நாட்களுக்கு, அதாவது 3 வாரத்திற்கு லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 வாரத்தில் ஆபாச படம் பார்ப்போரின் எண்ணிக்கை 95% உயர்ந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் பல்வேறு தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் ஏராளமான ஆபாச வலைத்தளங்களை தடை செய்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் முதலிடத்தை பிடித்துள்ளது இந்தியா. நன்றி.